வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி டெஸ்ட்டு சீரீஸ் நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஹிஸ்ட்ரியில் ஒரு 20 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எஸ்டர்டே வீடியோவில் 40 டேஸ் பிளான், அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கு ஒரு 40 டேஸ் பிளான் விட்டோம். அதன்படி டெய்லியும் ஒரு டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். மேலும் இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் நம்ம சேனலில் ஜாப் மற்றும் எஜுகேஷன் சம்மந்தமாக தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் துவங்கப்படும் பொழுது இந்தியாவின் வைசிராயாக பதவி வகித்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா லின் லித்கோ பிரபு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1942 August 8 தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் இந்திய தேசத்தின் பழம் பெரும் பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் இந்திய தேசத்தின் பழம் பெரும் பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாள், மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா January 30, 1948. முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை தினத்தை கடைபிடித்த நாள், முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை தினத்தை கடைபிடித்த நாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா August 16, 1946. கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ஆன்சர் பார்த்திங்கன்னா துளுவ வம்சம். 1935 திருமதி ருக்மணி அருண்டேலின் முதல் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்ற இடம், 1935 ருக்மணி அருண்டேலின் முதல் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபை கூட்டம். சுவாமி விவேகானந்தர் பிறந்த ஆண்டு, சுவாமி விவேகானந்தர் பிறந்த ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1863 January 12 பிறந்திருப்பார். இவர் பிறந்ததான் இளைஞர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் January 12. எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் 100,000 ரூபாய் ஒதுக்க வழிவகுத்தது? எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் ₹100,000 ஒதுக்க வழிவகுத்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டய சட்டம் 1833. இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர், இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஸ் பிகாரி போஸ். இந்திய தேசியத்தை அமைக்க வேண்டும் சொன்னவர் ராஸ் பிகாரி போஸ். இந்திய தேசிய இராணுவம் உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இந்தியா விடுதலையை வெல்கிறது என்ற புத்தகத்தை எழுதியவர், இந்தியா விடுதலையை வெல்கிறது என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா விடுதலையை புத்தகத்தை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பாமினி மன்னர் அலாவுதீன் பாமன் ஷா டேஸ் எனவும் அழைக்கப்பட்டார், பாமினி மன்னர் அலாவுதீன் ஷா டேஸ் எனவும் அழைக்கப்பட்டார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹசன் கங்கு. சென்னை மாநிலம் என்பதை தமிழக அரசு அல்லது தமிழகம் என்று எப்போது மாற்றப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 1967 April 16. சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியவர் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா. ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர், ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா கான் ஜஹான் லோடி. ஃபெரோஸ் துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக இருந்தவர் யார்? ஃபெரோஸ் துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக இருந்தவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா மாலிக் ஹாஜி ஷானா. யாருடைய ஆட்சி காலத்தில் இத்தாலிய பயணி நிக்கோலா கோண்டி விஜயநகர பேரரசிற்கு விஜயம் செய்தார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா 2nd தேவராயர். எந்த ஆண்டு சென்னைக்கும் ஆற்காட்டிற்கும் இடையே இருப்பு பாதை போடும் பணி துவங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 1856. எந்த ஆண்டு சென்னைக்கும் ஆற்காட்டிற்கும் இடையே இருப்பு பாதை போடும் பணி தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 1856. முதல் இருப்பு பாதை எப்போ போட்டாங்கன்னா 1853 மும்பை டு தானே வந்து போட்டாங்க. அதே மாதிரி முதல் இருப்பு பாதை ஃபஸ்ட்டு எங்கே போட்டாங்கன்னா இங்கிலாண்டில் 1825 போட்டிருப்பாங்க.
இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம். இந்திய தேசிய இராணுவத்தின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் பார்த்திங்கன்னா கல்கட்டா. இதுக்கு யார் தலைமை வகிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. எந்த வருஷம் நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1886 நடைபெற்றிருக்கும். கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1799 அக்டோபர் 16 வந்து ஒரு புளியமரத்தடியில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமையிடங்களை அமைத்தது எங்கு? ஆன்சர் பார்த்திங்கன்னா ரங்கூன் மற்றும் சிங்கப்பூர். சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமையிடங்களை அமைத்தது ரங்கூன் மற்றும் சிங்கப்பூர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது கீழ்கண்ட அரசியல் கட்சிகளில் எந்த கட்சி இங்கிலாந்தில் ஆட்சியில் இருந்தது? ஆன்சர் பார்த்திங்கன்னா லேபர் கட்சி, அதாவது தொழிற்கட்சி. அப்போ பிரதமராக இருந்தவர், அதாவது இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டு சீரீஸுக்கான PDF லிங்க்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை ஒரு டைம் ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். 20 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக இருக்கீங்கன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை போலீஸ் எக்ஸாமுக்கு தொடர்ந்து இது மாதிரி டெஸ்ட்டு சீரீஸ் போட்டுட்டு இருப்போம். மேலும் குரூப் 1 எக்ஸாமுக்கும் போட்டுட்ருப்போம். அடுத்தடுத்து சயின்ஸ், பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம். எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும், இல்லை எந்த மாதிரி வீடியோ பண்ணும் அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.